Hi, Today, let us learn லான் degrees டிகிரிஸ் ஆஃப் degrees of comparison. கம்பேரிசனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது adjective கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகே சரி அதுக்கு முன்னாடி அப்போ அப்ஜெக்டிவ்னா என்னென்னு பார்ப்போமா அப்ஜெக்டிவ்னா ஒரு நவுனையும் ப்ரனௌனையும் குவாலிஃபை பண்ணி வர்ற வேர்டு தான் என்னது அப்ஜெக்டிவ் வேற த்ரீ டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் ஓகே மூணு டிகிரி இருக்குது என்னெல்லாம் பாசிட்டிவ் கம்பேரிட்டிவ் அண்ட் சூப்பர்லெட்டிவ் உங்கள் எக்ஸாம்பிளோட பார்ப்போம் எதைது என்னன்னு சரி இப்போ அந்த அப்ஜெக்டிவை பாசிட்டிவாகவோ கம்பேரிட்டிவாவோ சூப்பர்லேட்டிவாவோ எப்படி எழுதலாம் அப்படின்னு இப்போ பார்ப்போம் வாங்க பாசிட்டிவ்ல வந்து அப்ஜெக்டிவ்ஸை அப்படியே எழுதுகிற வேண்டிதான் நோ சேஞ்சஸ் எண்ணிட் சரி நெக்ஸ்ட் ஒன் கம்பேரட்டிவ் டிகிரி இப்போ கம்பேரட்டிவ் டிகிரி வரத்தில் அந்த பாசிட்டிவில் உள்ள போடத்தில் கூட ஒரு இஆர் அந்த அப்ஜெக்டிவ் கூட ஒரு இஆர் சேர்த்துக்கிடணும் சூப்பர் லெட்டிவ் வரத்தில் இஎஸ்டி டால் டாலர் டாலர்ஸ் பிக் பிகர் பிகஸ்ட் சரி சரி த நெக்ஸ்ட் ஒன் பியூட்டிஃபுல் மோர் பியூட்டிஃபுல் மோஸ்ட் பியூட்டிஃபுல் சரி இஆர் தானே சேர்க்கணும் ஆனால் இங்கே என்ன சேர்த்துருக்கோம் மோர்னு போட்டிருக்கோம் அங்கே இஎஸ்டிக்கு பதிலாக மோஸ்ட்னு போட்டிருக்கோம் அது எதனாலனா அதாவது நம்ம வந்து சிங்கிள் சிலபல் அண்ட் டூ சிலபல் வேர்டு வந்தால் தான் இஆரோ இஎஸ்டியோ ஆட் பண்ணணும் அதே இது மோர் தேன் டூ சிலபல் வேர்ட்ஸ் வந்தால் யூ ஹேவ் டு யூஸ் மோர் அண்ட் மோஸ்ட் அங்கே வந்து இஆர் சேர்க்கக்கூடாது ஓகே த நெக்ஸ்ட் ஒன் இன்ட்ரெஸ்டிங் மோர் இன்ட்ரெஸ்டிங் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் இங்கே இருந்தால் இஆரோ இஎஸ்டியோ சேர்க்கலை சரி இப்போ நான் உங்களுக்கு வந்து எப்படி அந்த சிலபிஃபை பண்ணுறதுங்கிறத அடுத்து சொல்கிறேன் சிதை நெக்ஸ்ட்டு டூ வேர்ட்ஸ் குட் பெட்டர் பெஸ்ட் பேட் வேர்ஸ் வேர்ஸ்ட் அதாவது இங்கெல்லாம் இஆர் சேர்க்குறதும் மோர் சேர்க்கறது அந்த மாதிரி இருக்குது அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக வர்ற வேர்ட்ஸும் இருக்குது ஓகே சரி இப்போ நம்ம சிலபஸ் எப்படி ஸ்ப்ரெட் பண்ணுறதுங்கிறத கொஞ்சம் ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் எ சிலபல் இஸ் ஏ பார்ட் ஆஃப் அ வேர்ட் தட் கண்டெயின்ஸ் அ சிங்கிள் வவல் சவுண்ட் தட் இஸ் அஸ் அ யூனிட் அதாவது சிலபல்னால் என்னென்னா ஒரு வேர்டில் அதுவும் ஒரு பார்ட் தான் தட் கண்டெயின்ஸ் எ சிங்கிள் வவல் சவுண்டு நல்லா ஒன் பண்ணிக்கோங்க சிங்கிள் வவல் சொல்லலை சிங்கிள் வவல் சவுண்டு ஓகே அப்போ ஒரு வேர்டை ஸ்பிளிட் பண்ணுறீங்க ஒவ்வொரு வவல் சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரிட் பண்ணணும் அப்போ அந்த ஸ்ப்ரிட் பண்ணத்தில் ஒன் சிலபிளும் வரும் டூ சிலபிள் வேர்ட்ஸும் வரும் த்ரீ ஃபோர் நிறையாவே இருக்குது பாருங்கள் லேக் அப்படி இது வந்து ஜஸ்ட் ஒன் சிலபிள் தான் லேக் அப்போ அந்த ஏ சவுண்டு தான் ஈ வந்து அங்கே வவல் இருக்குது பட் அந்த வவல் சவுண்டு நமக்கு இல்லை ஓகே ஸோ அப்போ லேக்குங்கிறது ஒன் சிலபிள் வேர்டு ஸோ ச நெக்ஸ்ட் ஒன் பேப்பர் பே பேர் திஸ் இஸ் டூ சிலபல்ஸ் எனர்ஜி என் நர் ஜி ஓகே இப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு இங்கே ஸ்ப்ரிட் பண்ணியிருக்கோம் ஸோ திஸ் இஸ் த்ரீ சிலபல் வேர்ட்ஸ் சி த நெக்ஸ்ட் ஒன் கேல் கூ லே டர் திஸ் இஸ் ஃபோர் சிலபல் வேர்டு சி த நெக்ஸ்ட் ஒன் கம்யூனிகேஷன் கம் சிஓஎம்எம் சேர்த்து ஒரே சிலபிள் கம் யூ இப்போ யூ மட்டும் தனியாக த நெக்ஸ்ட் ஒன் ரெஸ்பான்சிபிலிட்டி திஸ் இஸ் சிக்ஸ் ஸோ இந்த மாதிரி தான் என்ன செய்யணும் ஒவ்வொரு ஒவ்வொரு சவுண்டையும் ஒவ்வொரு பாட்டாக நம்ம ஸ்பிளிட் பண்ணோம்னா தெரியும் இது ஒன் சிலபல் வேர்டாக டூ சிலபல் வேர்டாக த்ரீ சிலபல் வேர்டானு ஓகே அதை வச்சு நீங்கள் அப்போ அப்ஜெக்டிவில் மோர் போடணுமா இல்லை இஆர் போடணுமா அப்படிங்கிறத பார்த்து போட்டுக்கிடணும் இப்போ பாருங்கள் ஃபியூ எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் பாசிட்டிவ் டிகிரி சுஜா ஈஸியா டால் கேர்ள் இங்கே நமக்கு டாலுங்கிறதை அப்ஜெக்டிவ் அது வந்து பாருங்கள் இஆரோ இஎஸ்சியோ இல்லை ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் டிகிரி ஓகே சி த நெக்ஸ்ட் ஒன் பியூலா இஸ் ஆஸ் டால் ஆஸ் சுஜா அதாவது இங்கே வந்து ரெண்டு பேரை கம்பேர் பண்ணியிருக்கோம் நம்ம யார பியூலாவையும் சுஜாவையும் கம்பேர் பண்ணி வருது ஆனால் கம்பேர் பண்ணி எப்படி வருது பாருங்கள் பியூலா இஸ் ஆஸ் டால் ஆஸ் சுஜா பியூலாவும் சுஜா மாதிரியே டாலாக இருக்காங்க அப்போ ரெண்டு பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க டாலாக தான் இருக்காங்க இவங்கள விட அவங்கள உயரம் அவங்கள விட இவங்க ஷார்ட் அந்த மாதிரி இல்லை ஓகே அதாவது போத் ஆர் சேம் ஹைட் ஒன்லி ஆஸ் ஆஸ்னு வந்திருக்கா திஸ் இஸ் அவுசோ பாசிட்டிவ் டிகிரி சி த நெக்ஸ்ட் ஒன் கலா இஸ் நாட் ஆஸ் டால் ஆஸ் ரம்யா கலா வந்து ரம்யாவை விட உயரமானவள் அல்ல சரியா ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ் டிகிரி இப்போ பாருங்கள் கம்பேரட்டிவ் டிகிரி அங்கேயும் பாசிட்டிவ்லேயும் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணோம் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணோம்னா எப்படி அதில் வந்து ரெண்டு பேருமே சேமாக தான் இருக்காங்கன்னு சொன்னோம் பட் யாசி சுபா இஸ் டாலர் தேன் கவிதா கவிதாவை விட சுபா வந்து டால் ஓகே ஸோ அங்கே ஈஆர் வந்திருக்கு இட்ஸ் அ மஸ்ட் டு யூஸ் தேன் தேன்கிற வேர்டு கண்டிப்பாக இங்கே யூஸ் பண்ணணும் நம்ம கம்பேர்டிவ் டிகிரியில் த நெக்ஸ்ட் ஒன் கேட் இஸ் பிகர் தேன் ராட்ஸ் அதாவது கேட் வந்து பூனையை விட பெரியது இதுவுமே என்னது ரெண்டு தான் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கோம் ஓகே சூப்பர் லைட்டி டிகிரி அந்த நேம்லேயே இருக்குது சூப்பர் அப்போ இருக்கிறதில் என்னது அதுதான் இருக்கிற ஹையஸ்ட் ரேங்க்னு அர்த்தம் the examples. Ravi is the tallest boy in his class. ரவி தான் அந்த கிளாஸ்லையே என்னது இருக்கிறதுலேயே டால் அவங்க தான் ஸோ ரவி இஸ் த டாலஸ்ட் பாய் அங்கே இஎஸ்டி சேர்த்துருக்கோம் அண்ட் also சூப்பர் டேலேட்டிவ் டிகிரி வந்தாலே முன்னாடி என்ன ஆர்டிகல் யூஸ் பண்ணனும் The. Okay. Ravi is the tallest boy in his class. See the next one. ராஜு இஸ் த பிரேவஸ்ட் மேன் இன் ஹிஸ் வில்லேஜ் அந்த வில்லேஜ்லேயே யார் ராஜு தான் இருக்கிறதுலேயே பிரேவ் பர்சன் அதனால தான் இங்கே என்னது அந்த தங்கிற ஆர்டிக்கல் யூஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் ஆல்சோ அந்த அப்ஜெக்டிவ் கூட இஎஸ்டி சேர்த்து பிரேவஸ்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம் ஓகே சரி இப்போ வந்து சென்டென்ஸை ஒரு சென்டென்ஸில் பாசிட்டிவ் டிகிரி இருக்குது அப்போ அதில் மீனிங் அப்படி தான் இருக்கணும் ஓகே அந்த வேர்ட்ஸுடைய பிளேஸ்ன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி அதை எப்படி கம்பேரிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும் எப்படி சூப்பர்லேட்டிவாக சேஞ்ச் பண்ணணும் சூப்பர்லேட்டிவாக அவ்வளோதான் கம்பேரிட்டிவாகவோ பாசிட்டிவாகவோ சேஞ்ச் பண்ணுறது எப்படிங்கிறதான் பார்ப்போம் இதில் வந்து த்ரீ டைப்ஸ் இருக்குது நம்ம இப்போ பார்க்க போகிறது டைப் ஒன் ஓகே இது வந்து என்னென்னா பாசிட்டிவ் டு கம்பேரிட்டிவ் அதாவது நமக்கு ஏற்கனவே தெரியும் கம்பேரிட்டிவ்னால் ரெண்டு பேரை கம்பேர் பண்ணுறது அதுதான் கம்பேரிட்டிவ் ஓகே சீயா ஃபர்ஸ்ட் ஒன் மாலா இஸ் ஆஸ் டால் ஆஸ் லதா அதாவது மாலா வந்து எப்படி இருக்காங்க லதா மாதிரி அவங்களும் ஹைட்டாக இருக்காங்க ஆஸ் டால் ஆஸ் இது நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிச்சு திஸ் இஸ் இன் பாசிட்டிவ் ஏன்னா நமக்கு தெரியும் கம்பேரிட்டிவ்னா இஆர் வரும் சூப்பர்லேட்டிவ்னா இஎஸ்டி போடுவோம் அந்த அப்ஜெக்டிவ் கூட இங்கே டால் மட்டும்தான் வந்திருக்கு ஸோ திஸ் இஸ் இன் பாசிட்டிவ் டிகிரி சரி இப்போ இதே இதை கம்பேரிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும் எப்படி சேஞ்ச் பண்ணலாம் பாருங்கள் அப்போ இங்கே வந்து அந்த சப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல ஆப்ஜெக்ட்டும் ஆப்ஜெக்ட் இருக்கிற இடத்துல சப்ஜெக்டும் நம்ம போடணும் அப்போ ஃபஸ்ட் யூ ஷுட் பிரிங் லதா லதா இஸ் நாட் டாலர் தேன் மாலா அதாவது ஃபஸ்ட் இங்கே பாருங்கள் டாலர் டாலர்னு போட்டாச்சு தென் டாலர்னு வந்ததுனால பக்கத்தில் என்னது தேன் யூஸ் பண்ணிட்டோம் நம்ம இப்போ என்ன சொல்கிறோம் அஃபமேட்டிவ் அவ்வளோதான் நெகட்டிவாக சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம்னா அதனால் இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் நாட் லதா இஸ் நாட் டாலர் தேன் மாலா லதா வந்து மாலாவை விட உயரமானவள் அல்ல அப்போ அதே ஹைட்டு தான் ஓகே okay. the த நெக்ஸ்ட் ஒன் ரேட் இஸ் நாட் சோ as கேட் ரேட் வந்து எப்படி கேட்ட மாதிரி big, கிடையாது அப்போ நமக்கு பாசிட்டிவ் degreeலையே, அங்கே என்ன வந்திருக்கு நெகட்டிவ் தான் வந்திருக்கு அப்போ வா என்ன செய்யணும் நம்ம வா சேஞ்ச் பண்ணணும் comparative டிகிரிக்கு இப்போ சேஞ்ச் பண்ணத்துல அங்கேயும் பாருங்கள் அந்த object, சப்ஜெக்டாக கொண்டு வந்திருக்கோம் கேட் கேட்டஸ் பிக்கர் தேன் ரேட் அப்போ அது நெகட்டிவாக இருக்கிறதுனால இதை அஃபமேட்டிவாக சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம் இப்போ பாருங்க டைப் டூ டைப் டூவில் பாசிட்டிவ் எப்படி கொடுத்துருக்காங்க நோ அதர் பாய் இன் த்ளாஸஸ் ஆஸ் இன்டெலிஜெண்ட் ஆஸ் ஜேம்ஸ் அதாவது அந்த கிளாஸில் எந்த ஒரு பாயும் ஜேம்ஸ் அளவுக்கு இன்டெலிஜெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இந்த டைப்பில் பாசிட்டிவில் கண்டிப்பாக நோ அதர்ங்கிறது வந்திருக்கும் அடுத்து ஆஸ் ஆஸ் அந்த வேர்டு வந்திருக்கு இன்டெலிஜென்ட் அந்த அப்ஜெக்டிவாக அப்படி நம்ம போட்டிருக்கோம் இப்போ அதை எப்படி கம்பேரிட்டிவாக சேஞ்ச் பண்ணுறது அதாவது யாருமே அவங்களுக்கு ஈக்குவலாக இல்லை ஓகே சி ஜேம்ஸ் இஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன் எனியதர் பாய் இன் த க்ளாஸ் அதாவது ஜேம்ஸ் தான் என்னது எந்த ஒரு பாயை விடவும் இங்கே இன்டெலிஜெண்ட்டாக இருக்காங்க அப்போ இன்டெலிஜென்ட் இது என்ன சிங்கிள் சிலபலாக டூ சிலபலாக ஆஹ் அதுக்கு மேலே இருக்குது ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் மோருங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் மோர் இன்டெலிஜென்ட் கம்பேரட்டிவ் டிகிரினால என்ன போடணும் நம்ம தேன் போடணும் ஓகே பாசிட்டிவ் டிகிரியில் என்னோ அதர் வந்ததினால கம்பேரிட்டிவில் இனியதருங்கிற வேர்டும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ ஜேம்ஸ் மோர் இன்டெலிஜென்ட் தேன் எனியதர் பாய் இன் இந்த கிளாஸ் இதை எப்படி அப்போ அடுத்து சூப்பர்லேட்டிவாக சேஞ்ச் பண்ணணும் ஓகே அப்போ இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு யாருமே ஜேம்ஸ் அளவுக்கு அந்த கிளாஸில் இன்டெலிஜென்ட் இல்லை அப்போ யார் இன்டெலிஜெண்ட் ஜேம்ஸ் மட்டும்தான் அந்த கிளாஸ்லையே இன்டெலிஜென்ட் ஓகே சரி ஜேம்ஸ் இஸ் த

பாசிட்டிவ் ஓகே இதை எப்படி கம்பேரிட்டிவாக சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஏற்கனவே தெரியும் பிகுனால் என்னது அது கம்பேர்டிவ் டிகிரி பிகர் சி கொல்கத்தா இஸ் பிக்கர் தேன் தேன்கிற வேர்டு கண்டிப்பாக நம்ம போடணும் கம்பேர்டிவ் டிகிரியில் தேன் இங்கே நோ அதர் வந்ததுனால அதை என்னமா சேஞ்ச் பண்ணணும் தேன் எனி அதர் சிட்டி ஓகே தேன் எனி அதர் தேன் எனி அதர் சிட்டி இன் இண்டியா சித நெக்ஸ்ட் ஒன் சூப்பர்லேயிட்டிவ் டிகிரி அப்போ நம்ம ஏற்கனவே தெரியும் கொல்கட்டா தான் இருக்கிறதுலே பிக்னு இப்போ கொல்கட்டா இஸ் த பிக்கஸ்ட் சிட்டி இன் இண்டியா பிக்கஸ்ட்ங்கிற சூப்பர் லைட்டிவ் டிகிரி அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ சூப்பர் லைட்டிவ் டிகிரி வந்தாலே அங்கே என்னது ஆர்டிகிள் த அப்படிங்கிறதும் வரணும் அந்த இடத்துல ஓகே லெட் அஸ் லேர்ன் அபவுட் டைப் த்ரீ ஓகே சீ வெரி ஃபியூ இண்டியன் லீடர்ஸ் வேர் ஆஸ் கிரேட் ஆஸ் மகாத்மா காந்தி அதாவது இந்தியன் லீடர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அதில் வெரி ஃப்யூ சிலர் வந்து மகாத்மா காந்தி மாதிரி தேர் ஆல்சோ கிரேட் லீடர்ஸ் ஓகே அப்போ சிலர் வந்து இருக்காங்க சித நெக்ஸ்ட் ஒன் இது எப்படி கம்பேரிட்டிவாக சேஞ்ச் பண்ணணும் மகாத்மா காந்தி வாஸ் கிரேட்டர் தேன் மோஸ்ட் அதர் இண்டியன் லீடர்ஸ் இப்போ கிரேட்டுங்கிற அட்ஜெக்டிவ் கூட கம்பேர்டிவ் டிகிரியில் என்ன செஞ்சிருக்கோம் இஆர் சேர்த்து கிரேட்டர் அப்படின்னு கொண்டு வந்திருக்கோம் கிரேட்டர் பக்கத்தில் தேன்கிற வேர்டும் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ஓகே அதாவது மகாத்மா காந்தி வாஸ் கிரேட்டர் தேன் மோஸ்ட் அதர் இந்தியன் லீடர்ஸ் இங்கே மோஸ்ட்ன்னு வந்துருச்சு சூப்பர் லெட்டிவ்னு நினைக்காது அதாவது மோஸ்ட் அதர்ன்னு கொடுத்துருக்கேன் ஓகே அதாவது மற்ற நிறைய லீடர்ஸை விட இவங்க கிரேட் ஓகே சி த நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் லெட்டி டிகிரி மகாத்மா காந்தி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இண்டியன் லீடர்ஸ் அதாவது ஒன் ஆஃப் த அப்போ நிறையா பேர் இருக்காங்க அதில் இவரும் ஒருவர் ஓகே ஸோ அதான் மகாத்மா காந்தி வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் இண்டியன் லீடர்ஸ் சரி இதுக்கு நூறு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் பாருங்கள் வெரி ஃபியூ சிட்டிஸ் இன் இண்டியா ஆர் ஆஸ் பிக் ஆஸ் மும்பை நமக்கு ஆஸ் பிக் ஆஸ் இந்த வேர்ட் பார்த்தோன்னே தெரிஞ்சது இது என்ன டிகிரி பாசிட்டிவ் டிகிரியில் இருக்குது இதை என்னவாக சேஞ்ச் பண்ணணுமா கம்பேரிட்டிவாக சேஞ்ச் பண்ணத்தில் பிக் வந்து என்னவாக மாறும் பிக்கர்னு வரும் தென் கம்பேரிட்டிவில் வி ஷுட் யூஸ் தேன் வேர்டு யூஸ் பண்ணணும் தென் இங்கே ஏற்கனவே வெரி ஃப்யூ சிட்டிஸ்னு வந்திருக்கிறதுனால கம்பேர்டிவில் மோஸ்ட் அதர் சிட்டிஸ் அப்படிங்கிற வேர்ட்ஸுமே வரணும் இங்கே ஓகே சி மும்பை இஸ் பிக்கர் தேன் மோஸ்ட் அதர் சிட்டிஸ் இன் இண்டியா இது கம்பேரிட்டிவ் டிகிரி இது எப்படி சூப்பர் லெட்டிவாக சேஞ்ச் பண்ணணும் மும்பை இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டிஸ் இன் இண்டியா இப்போ இந்தியாவில் நிறையா பிக் சிட்டிஸ்லாம் இருக்குது அதில் இதுவும் ஒன்று ஓகே ஸோ உங்கள் மும்பை இஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் சிட்டிஸ் நிறையா பிக்கஸ்ட் சிட்டிஸ் இருக்குது அதில் இதுவும் ஒன்று தேங்க்யூ வியர்ஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இட் ஓகே